உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் அறுபத்தி ஐந்து அற்புதர் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இந்த ஸ்கிரீன்ல வந்து இது வந்து ஒரு பதினைந்து இருபது செகண்டுகள் இருக்கும் அந்த மூன்று கட்டத்தையும் தோடுங்கள் ஏசு அற்புதர் இயேசு அற்புதர் ஏசு என்ன வியாதியாக இருந்தாலும் சார் கேன்சராக இருக்கலாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை இந்த ஸ்பேஜை திறந்து அவங்க தலை மேலே மூன்று நேரம் வைங்க தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல வந்து அவர்களை சுகமாக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் பேதருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்கிரீனில் இருக்கு அதை அப்படியே பயன்படுத்துங்க இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற நம்முடைய ரட்சகரும் நம்முடைய மூத்த ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே தேவனுடைய கிருபையினாலே நூற்றி இருபத்தி மூன்றாவது சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இன்று கற்றுத்தரப்போகிறார் பிரியமானவர்களே தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபையில் உயிர்மீழ்ச்சியை தீவிரமாக வந்து தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக இடங்களிலே மறைவிடங்களிலே அநேக இளைஞர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறார்கள் அற்புதங்களை தண்ணீரை போல செய்கிறார்கள் கிருபையின் புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை சரியாக அறிந்தவர்கள் தீவிரமாக எழும்புகிறார்கள் தீவிரமாக எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது இரு இருபது நூற்றாண்டுகளிலே நடைபெறாத ஊழியம் தேவனுடைய கிருபையினால் ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இருபது ஆண்டுகளிலே முடியப் போகிறது ஹாலில் லூயா கர்த்தர் நல்லவர் பிரியமானவர் இந்த நாளில் அந்த சத்தியம் என்னவென்றால் விசுவாச ஏணியில் ஏறிக்கொண்டே இருங்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் யூ ஹாவ் டு கீப் ஆன் கிளைம்பிங் த லேடர் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தை ஒரு ஏணி என்று நினைத்து கொண்டிருந்தால் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி ஏற முடியும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் கவனமாக இருங்கள் எந்த தோல்வியும் உங்களுக்கு வராது எந்த வியாதியும் உங்களுக்கு வராது எந்த சஞ்சலமும் வராது உங்களுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பீர்கள் ஆள் ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை வாழுவதற்கு விசுவாச ஏணியிலே அனுதினமும் நீங்கள் ஏறுங்கள் ஏதோ ஒரு நாளில் ஏற முடியலன்னா பரவாயில்ல பெரிய அது ரொம்ப லேகுவானது நான் அதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் எப்படி விசுவாசம் ஏனியிலே நான் தினந்தோறும் ஏற வேண்டும் அதற்கு முன்பதாக பாருங்கள் ஆசீர்வாத வாழ்வுக்கு அஸ்திவாரமே விசுவாசம் தானே தேவனை பிரியப்படுத்துவதும் விசுவாசம்தானே உலகத்தை ஜெயிப்பதும் விசுவாசம் தானே உங்களை வாழ வைப்பது விசுவாசம் தானே பிரியமானவர்களே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எல்லாருக்கும் ஆசை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஆசை ஐயோ நான் எப்படியாவது தேவனுக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே அப்போது நீங்கள் விசுவாச ஏணியில் அனுதினமும் ஏறுங்க அது லகுவானது உங்கள் இருந்தே ஏனையில் ஏறலாம் பிரியமானவர்களை உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள உங்களுக்கு வழியை திறப்பது விசுவாசம்தான் லூயா ஆனால் இன்றைக்கி பிரதாபமான நிலைமை என்ன தேவனுடைய சரீரமாகிய சபை விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறதா நமக்கு பேர் என்ன விசுவாசிகள் ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா வாஸ்ட் மெஜாரிட்டி அவர்கள் விசுவாசிகளாக இல்லை விஷ ஊசிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எழுதியிருக்கிற எந்த நன்மையும் விசுவாசிக்கவே முடியல அவங்களுக்கு எனக்கு வியாதி வராது இதை சொன்னால் சிரிக்கிறாங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னால் நம்ப முடியல ஆ பிரியமானவர்களே அப்படிப்பட்ட எல்லாம் இந்த வைரஸ் காலத்தில் இந்த லாக்டவுன் பிரிவில் அநேகர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்கள் அல்லது விசுவாச ஏணியிலே ஏறுகிறதை ஒரு பழக்கமாக ஒரு கல்ச்சராக கொள்ளாதவர்கள் அநேகர் இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்காமல் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் நீங்கள் அதிலே சேர்ந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பேக்ரவுண்டே இல்லை பிரதர் எனக்கு படிப்பறிவே இல்லை உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்று குறந்தையர் அந்த முதலாவது அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது வாஸ்து பாருங்க இழிவானவர்கள் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்கள் மு தான் தேவன் தெரிந்து கொண்டு உலகத்தை கலக்குகிறார் எனவே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது பெரியமானவர்களே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார் நீ இதை செய் அதை பார் நீ அதில் சோர்ந்து போகாம யோர்தான் நதியில் நீ கால் வை அப்பொழுது யோர்தான் தானாகவே திறக்கும் பிரியமானவர்கள் ஹால இல்லையா பிசாசுனுடைய பெரிய தந்திரமே சப்ஸ்டிடியூட் பண்ணுறது பிசாசுடைய ரெண்டு தந்திரம்னு சொல்கிறேன் முதல் தந்திரம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண மாணவர்கள் என்கிற பொய்யை நம்ப வைப்பான் நல்லா கவனிங்க நீங்கள் சாதாரண மாணவர்கள் கிடையாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் உங்களால் கூடாத காரியம் ஒன்று நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்துவாகவே இந்த பூமியில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே மாணவர்களே அப்படி ஒன்று பொய் சொல்லுவான் நீ சாதாரண ஆள் யூ ஆர் யூஸ்லெஸ்ங்கிற பொய்யே சொல்லுவான் இரண்டாவது என்ன செய்வான் சப்டிடியூட் பண்ணுவான் அதாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொ முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக வேறு ஒன்றை சப்ஸ்டிடியூட் பண்ணுவான் இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது வேதமும் தேவனும் இரண்டு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒன்று தேவனுடைய அன்பு இரண்டாவது விசுவாசத்திற்கு ஆனால் இன்றைக்கி தேவனுடைய சரீரமாகி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது தேவன் தேவனுடைய தேவனை வந்து ஒரு கோபக்கார தேவனாக காண்பிக்கிறார்கள் இரண்டாவது விஸ்வா விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்கிற நீ சரியில்லை நீ சரியாக ஜபம் செய்யவில்லை நீ சரியாக கீழ்ப்படியில் இப்படி சொல்லி 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 விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை சொல்லி சொல்லி இன்றைக்கி அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை சரிங்களா ஆமாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டான் விசுவாசத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை முழங்கால்களுக்கு கொடுக்க வச்சிட்டான் அவை சந்தோஷமாக இருக்கான் இவங்க ஒருத்தன் தேரமாட்டான்னு அவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே இன்றைக்கு மனம் திரும்புக பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனை நம்புவதை விட முழங்கால்களை நம்புகிற கூட்டம் தான் அதிகம் இல்லையா அவன் டைரக்ட் பண்ணிட்டான் பாருங்கள் தேவனுக்கு பின்னாக செல்வதற்கு பிதா பின்னா பதிலாக எங்கெங்கெல்லாம் ஓவாச கூட்டம் நடக்குதோ அத்தனைக்கும் போகிறீங்க இல்லையா எதையாவது பெற்றிருக்கிறீர்களா ஜெபம் இல்லாமல் விஸ்வ நல்லா குறித்து கொள்ளுங்கள் ஜபம் இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யும் ஆனால் விசுவாசம் இல்லாத ஜபம் வேலை செய்யாது நான் திரும்பவும் சொல்கிறேன் விஸ்வாசம் அதாவது ஜபம் இல்லாத விசுவாசம் வேலை செய்யும் விசுவாசம் இல்லாத ஜபம் வேலை செய்யாது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒன்றே ஒன்று தான் தீர்வை தீர்வை கொண்டு வரும் அது என்ன விசுவாசம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் உபவாசித்து ஜபிக்க ஜபிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும்னு எழுதவில்லை பிரியமானவர்களே இப்போ உங்களுக்கு கேள்வி நானே கேட்குறேன் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா நூற்றுக்கு நூறு இருக்கிறது நல்ல கவனிங்க நூற்றுக்கு நூறு விசுவாசம் இருக்கிறதுனால தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்க அதில் குறிப்பாக ஜாஸ் மினிஸ்டிஸ் மூலமாக வழங்கப்படுகிற ஒரு பத்து அல்லது இருபது செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் விசுவாச ஏணியில் ஏறிக்கொண்டே தான் இருப்பீங்க ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது ஒவ்வொரு படி ஏறுறீங்க உங்கள் பிரச்சனை ஆறு மாதத்தில் தீர்ந்தா போதுனா டெய்லி ஒரு செய்தி கேளுங்க மூன்று மாதத்தில் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதி இருக்கலாம் குடும்ப பிரிவினையாக இருக்கலாம் குடி பிரச்சனையாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளே என் பிரச்சனை தீர்ந்தா போதுன்னா டெய்லி ஒரு படி ஏறுங்கள் அதாவது டெய்லி ஒரு செய்தி கேளுங்கள் மூன்று மாதத்தில் என் நான் பிரச்சனை இந்த வெளியே வரணும்னா நீங்கள் ரெண்டு படி ஏறுங்க ரெண்டு செய்தி கேளுங்கள் ஒரே மாதத்தில் என்னுடைய எல்லா பிரச்சனையும் வெளியே வரணும்னா நீங்கள் நாலு செய்திகளை கேளுங்கள் நிச்சயமாகவே முப்பது நாட்களிலே உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் குடும்ப சச்சரவை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் குடிகார கணவன் மனம் திரும்பி இருப்பாங்க ஏனென்றால் கேள்வியினாலே விசுவாசம் வரும் விசுவாசம் அற்புதம் செய்யும் ஐயா நான் இந்த பிரச்சனையோட வாழ்ந்துடுறேன்னு நினச்சிங்கன்னா ஜாஸ் மனுஷி செய்து நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வாழ்ந்துடலாம் அதைத்தானே நீங்கள் பழகிட்டீங்க அதைத்தானே உங்கள் ஊழியர்கள் கற்றுத்தராங்க உபத்திரவத்தின் கூடே போடுந்தானு கற்றுத்தர்றாங்க கொஞ்சம் யோசிங்க இவ்வளவாயா என்னை பாடுபடுத்துவார் அவர் ஒரு நாள் யோசித்தேன் பிரியமானவர்களே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது தேவர் நல்லவர் அல்லவா எனக்கு அவ்வளவு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் கடன் பிரச்சனை வீட்டுக்கு கடங்காரங்க வந்து பில் அடித்துருவார்களோங்கிற பயம் இன்றைக்கி அப்படித்தானே நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆவியானவர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார் பெரியமானவர்களே ஒரு கேள்வி வந்தது இவ்வளவா என்ன கஷ்டப்படுத்துவான்னு கேட்டேன் அன்றைக்கே தேவன் யோர்தாரை திறக்க வைத்தார் சத்தியத்தை அறிய வைத்தார் பெரியமனவர் இந்த அந்த கேள்வியை கேளு இவ்வளவா கேவலப்படுத்துவார் அவர் என்ன சொன்னார் உன்னை வெட்கப்பட மாட்டேன்னு இருக்காரு உன்னை தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேடு மகனை மகளே நீ கஷ்டப்பட்டது போதும் இஷ்டப்பட்டு வாழப்போகிறாய் ஹாலே லூயா கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க பிரியமானவர்களே கிறிஸ்தவ ம் மூன்று நிலைகள் இருக்கின்றன நீங்க என்றைக்கு விசுவாசிகள் ஆணீர்களோ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர ஆணையர்களோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முதல் படி இன்னைக்கு அநேகர் படியிலே இருக்கிறீங்க அதனால் அதிக பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிடலாம் ஆனால் எழுதியிருக்கிற எந்த நன்மையும் இந்த பூமியிலே பெற்று அனுபவிக்க மாட்டீர்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிதாபமான நிலையினாலே நித்தமும் தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுமா இல்லையா அந்த நிலையை விட்டு மேலே ஏறுங்கங்கிறேன் விசுவாசப்படியில் ஏறுங்கள் பிரியமானவர்களே முதல் படி சால்வேஷன் ரட்சிப்பு இரண்டாவது படி பாருங்க சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் வரணும் ரொம்ப முக்கியமானுங்க மிக மிக முக்கியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் தீமோத்தி சாப்டர் டூ வேர்ட்ஸ் ஃபோர் பாருங்கள் அவர் அழகா பவுல் சொல்கிறார் பாருங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வந்து சேரவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் வாட் இஸ் த வில் ஆஃப் த லால் முதலாவது என்ன செய்யணும் ரட்சிக்கப்படணும் அப்புறம் என்ன செய்யணும் விசுவாசத்தில் வளரணுங்க இதை நைன்டி பர்சன்ட் ஊழியர்களே செய்கிறது இல்லை சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்றதே இல்லை வேதம் வாசிக்கிறாங்களா வாசிக்கிறாங்க ஜபம் பண்ணுறாங்களா ஜபம் பண்ணுறாங்க ஆனால் சத்தியத்தை சரியாக அறியலை ஏன்னா தவறான அஸ்திவாரத்தின் மேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுறீங்க ப்ளீஸ் நோட் திஸ் டவுன் சீரியஸ்லி ஏன் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்பட்டுள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லை ஏன் உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஏன் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அவர் தானே சொன்னாரு என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போறேன் என்று சொன்னார் ஏன் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவர் பொய் சொன்னாரா ஏன் உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சத்தியத்தை சரியாக அறியவில்லை அதற்கு காரணம் நீங்கள் ஒருவேளை ஊழியராக இருக்கலாம் அல்லது நல்ல வேதத்தை தியானிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல தெரியுமா தவறான உபதேசத்தில் நீங்கள் வா வேதத்தை தியானிக்கிறீங்க எப்படி தியானிக்கிறீங்க அவர் கோபக்காரர் அவர் என் மேலே அன்பாக இருக்க முடியாது நான் பாவி போதுமான அளவு பரிசுத்தரில் பிரியமானவள் இதெல்லாம் குப்பை இந்த குப்பைகளால் உங்கள் மனசை நிறச்சிட்டாங்க குபேரனாக இருக்க வேண்டிய நீங்கள் குப்பை மேட்டில் இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்கள் பிரியமானவர்களே விசுவாச ஏணியில் அனுதினமும் ஏறுங்க டே ஒன்னுலேருந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வர ஆரம்பிச்சிடும் என்னுடைய செய்தி ஒரு ரெண்டு செய்தியை ஒரே நாளில் கேளுங்கள் அன்றைக்கி நல்லா தூங்குவீங்க ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்குது அந்த வார்த்தையிலே வல்லமையான என்னுடைய நாவை வைத்து நான் பேசுகிற அற்புதம் நடக்காமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலையா என் செய்து ரெண்டு அல்லது மூன்று கேளுங்க நல்லா தூங்குவீங்க அப்படி தூக்கம் வரலனா அடுத்த நாள் காலையில் இந்த நம்பர் பார்க்குறீங்க பாருங்க அதில் தைரியமாக கூடுங்க ஐ சேலஞ்ச் பிகாஸ் த வேர்டு ஹேஸ் த பவர் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் அந்த ஆவி ஜீவன் நிறைந்ததாயும் இருக்கிறது உங்களை சமாதானத்தினால் நிரப்பும் பெரியமானவர்களை சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும் ரெண்டாவது படி முதல் படி சால்வேஷன் ரட்சிப்பு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரணும் மூன்றாவது படி தான் ஊழியம் இன்னைக்கு அநேகர் முதல் படியிலிருந்து மூன்றாவது படிக்க வந்துட்டீங்க பிரியமான ஊழியர் செய்ய வந்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவன் நல்லவனை ருசி பார்க்கல உங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவனும் நடுத்தரலன்னு இருக்கிற அம்ஐ நாட் ரைட் எங்களுடைய வேதாம கல்லூரியிலே ஒரு போதகர் வந்து படி படித்தார் பாருங்க அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் நாற்பது ஆண்டு ஊழியம் எங்கள் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு சொல்கிறாரு பிரதர் ஐயோ நான் அந்த சத்தியத்தை இப்படி அறியவே இல்லையே நாற்பது வருஷம் பிரசங்கம் பண்ணேன் நானும் கர்த்தர் நல்லவனை ருசி பார்க்கலை என் பிரசங்கத்தை கேட்டவனு உருப்படலைன்னு பச்சையாக சொன்னாருங்க மனம் திரும்புங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குங்க நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் நல்ல வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கையை சிலுவையில் திறந்தாரு நீ நல்லா இருக்கணும் தானே அவர் நல்லா இல்லாததை சிலுவையில் தெரிந்து கொண்டார் மகனை மகளே இன்னும் எவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட போகிறான் ம் விசுவாச அளவில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டீங்க அது குழந்த நிறுவாய் அதில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே ஆபரகாமை குறித்து என்ன வாசிக்கிறேன் பாருங்கள் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர் வேர்ஸஸ் ஃப்ரம் எயிட்டீன் ரோமர் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் ஆபருகாம் சொன்னதை சொல்கிறார் பாருங்கள் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விஸ்வ அதாவது என்ன சொல்லித்தரேன்னா ஆவரகாம் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தான் அதைத்தான் நீங்கள் இன்றிலிருந்து செய்ய போகிறீங்க அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் இவ்வளோ வாசிக்கிறேன் விசுவாச ஏணியிலே ஏறி கொண்டே இருந்தான் ஆகவேதான் என்ன பெயர் பெற்றான் தேவனுக்கு நண்பன் என்கிற பெயரை பெற்றான் இல்லையா பிரியமானவர்களே விசுவாசத்திலே வளர வேண்டும் அது ரொம்ப எளிது அதே ரோமர் பத்து பதினேழில் பாருங்கள் கேள்வியினாலே விசுவாசம் வரும் கேள்வி எதை கேட்கணும் வசனத்தை கேட்கறதுனால இல்லையா ரோமர் பத்து பதினேழு வாசிக்க ஆவே ஆகலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால அதாவது செய்தியை கேட்கறதுனால வருங்க ஆனால் பிரச்சனை அங்கே தான் இருக்கு என்ன பிரச்சனை தொண்ணூறு சதவீத பிரசங்கம் உங்க விசுவாசமாகிய கப்பலை நடுக்கடலில் என்ன செய்கிறாங்க உடச்சிட்றாங்க அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்காதீங்க கிட்டத்தட்ட எல்லா செய்திலையும் தேவனுடைய ஆவியானவர் அதை நினைப்பூட்டுகிறார் பாருங்களேன் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை பிரியமானவர்களே நீங்கள் இந்த விசுவாச வீரர்களாக மாறி எழுதப்பட்டுள்ள நன்மைகளை பெற்று நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் உங்கள் மூலமாக வாழ வைக்க தேவன் சித்த வைத்திருக்கிறார் மனம் திரும்பங்கள் பிரியமானவர்கள் கர்த்தர் நல்லவர் பாருங்க அஸ்திபாரத்தை நான் பேசிட்டு இருக்கேன் என்னையா பிரச்சனை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு பைபிளில் இருக்கு ஏன் நான் நல்லா இல்லை ஒரே காரணம் நீங்க தவறான பிரசங்கத்தை கேட்க இரண்டு வித பிரசங்கங்கள் உள்ளன ஒன்று விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யும் இன்னொரு பிரசங்கம் விசுவாசத்தை வீழ்ச்சி அடைய செய்யும் ஆமாம் ரெண்டும் பிரசங்கம் தான் ரெண்டுக்கு பேர் பிரசங்கம் தான் தேவன் என்ன சொன்னார் கேள்வினால் விசுவாசம் வரும் அப்போ நீங்கள் கேட்குற பிரசங்கத்தினால விசுவாசம் வருதா குற்ற உணர்வு வருதா இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஐந்து அளவுகோல் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் ஐந்து அளவுகோல் எந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கும் செய்தி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை படுத்துகிறதா அல்லது மனித நீதியை முக்கியத்துவப்படுத்துகிறதா நல்ல முக்கியமான பாயிண்ட்டு விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் இல்லையா அப்போது விஸ் அந்த தேவ நீதி என்பது விசுவாசத்தின்தான் வரணும் ரோமர் ஐந்து ஒன்றில் என்ன வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்க பட்டிருக்கிறோம் ரோமர் எட்டு முப்பதில் என்ன வாசிக்கிறோம் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் நீதிமான்களாக்க பட்டிருக்கிறார்கள் அது விசுவாசத்தினால் வந்தது இதை பிரசங்கிக்கிறதா இல்லை நீ எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டுறியோ அதை வைத்து தான் உனக்கு ஆசீர்வாதம் என்கிற செய்தியை கேட்டு நடுத்தரில் நிற்கிறியா இதனால மனம் திரும்பங்கள் பிரியமானவர்களே ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அவதிப்பட்டுட்டிங்கன்னா அந்த பாஸ்டம் உங்களை தேடி வரவே மாட்டார்கள் அவடுத்துல தீர்வு இல்லை அவர்களுக்கு அவ்வளோதான் வெளிச்சம் நான் யாரையும் குறை கூறவில்லை பிரியமானவர்களை சிலர் என்னோட சொல்றாங்க ஐயா பிரதர் நீங்கள் ஊழியர்களை ரொம்ப திட்டுறீங்க நான் சொல்லட்டுமா ஏசு கிறிஸ்து ஊழியர்களை தான் திட்டினாருங்க ஒரு பாவியையும் திட்டவில்லை வேதபாரர்கள் பரிசெயர்கள் பிரதான அவ்வளோ பேரும் விரியன் பாம்பு குட்டினார் மாயக்காரர்னாரு வெள்ளையடிக்கப்பட்ட கல் இவ்வளவு ஸ்ட்ராங் வேர்டு சொல்றாரு விபச்சார ஸ்திரீட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அன்பத்தான காட்டினார் சமாரியா அந்த வேசிய என்ன காட்டினாரு அன்பை தானே காட்டினாரு சகைய வீட்டுக்கு போறாரு டாக்ஸ் கலெக்டர் அநியாயக்காரங்க அன்பைத்தானே காட்டினார் பிரியமானவர்களே நான் தேவனை பின்பற்றுகிறேன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் சரிதான் உண்மைதாங்க அவர்கள் அறியாமையில்தான் செய்கிறாங்க ஆனால் அநேக ஜனங்களுடைய விசுவாச கப்பலை நொறுக்குகிறார்களே அதுதான் வேதனை பிசாசு கையிலெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க இதனால் மனந்திருமங்கள் பிரியமானவர்களே அப்போ விசுவாசத்தினாலே வரக்கூடிய தேவ நீதியை பேசுகிறதா அல்லது முழங்கால் போட்டு உபாசம் பண்ணி தேவ நீதியை பெற்று கொள்ள முடியும் என்கிற பொய்யை பேசுகிறதா அதை நீங்கள் கவனிங்க இரண்டாவது நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் தேவ கோபத்தை பேசுகிறதா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற முக்கியமான ட்ரூத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த தானே நல்ல தகப்பனுடைய கதையை சொன்னாரு யோசிங்க அந்த குமாரன் என்ன செஞ்சான் தேவ அப்பாவுடைய அன்பு புரியலை எப்படி என்ன ஏற்றுக்கொள்ள முடியும் நான் தான் அவருக்கு பச்சை துரோகம் பண்ணிவிட்டேனே அவருடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டேனே வேசி இனத்தில் எங்கள் அப்பா பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேன் அவனுக்குள்ள குற்ற உணர்வு இதை உடைக்கத்தானே பிரியமானவர்கள் ஏசு கிறிஸ்துவ அந்த கதையை பொறுமையாக சொல்கிறாரு குற்ற உணர்வுக்குள்ளே தள்ளுகிற பிரசங்கங்கள் அது உங்களை பாதாளத்தில் தள்ளிவிடும் பிரியமானவர்களே மூன்றாவது பாருங்கள் செய்தியின் முடியில் முடிவில் ஒரு ஜாய் இருக்கான்னு பாருங்கள் ஒரு நம்பிக்கை கூடி இருக்கான்னு பாருங்கள் இல்லையா ஒரு கட்டிடத்துக்குள்ளே போகிறீங்க செய்தி கேட்குறீங்க அல்லது வீட்டில் உட்காந்து டிவியில் ஒரு செய்தியை கேட்குறீங்க அந்த செய்தியின் முடிவில் உங்களுக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கா அல்லது குற்ற உணர்வு அல்லது பயம் வந்திருக்காங்க பாருங்கள் உங்களுடைய நம்பிக்கையை விருத்தி அடைய செய்திருக்கிறதா அல்லது அதை கெடுத்திருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருடைய செய்தியை கேட்குறீங்க ஆ ஒரு ஆறு மாதம் கேட்குறீங்க அல்லது மூணு மாதம் கேட்குறீங்க உங்கள் கடன் பிரச்சனை தீரவில்லை என்றால் அது சரியில்லாத பிரசங்கம் ஒருவேளை கடன் தீராமல் இருக்கலாம் ஆனால் கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் எவ்வளவு நாள் இப்படி கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்க போகிறீர்கள் நீங்களோ கடன் கொடுக்கிறவர்கள் அல்லவா புரியமானவர்களை நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு அல்லவா நீ கடன் கொடுக்க வேண்டும் வையகத்தை அல்லவா நீ வாழ வைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் என்ன பாருங்க வியாதி குறையுதா கூடுதான்னு பாருங்க நீ ஒரு சபைக்கு போறீங்க அல்லது ஒரு குறிப்பிட குறிப்பிட்ட நபருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க உங்களுடைய வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதா கூடுகிறதா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க ஐயா ஒரு வருஷம் இவருடைய செய்தி கேட்டையா ஐயா வியாதி நீங்களே பக்கம் போகாதீங்க வியாதி பெருகிவிடும் பிரியமானவர்களே அவர்கள் தண்ணீரை போல அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் கடைசியாக கணவன் மனைவி அன்பு பெருகுதா சண்டை சச்சரவு குறையுதாங்க இல்லைன்னா அது தவறான உபதேசம் அது பிரமாணத்தை போதிக்கிறது அது உங்களை வாழ விடாது விசுவாச ஏணியில் நீங்க வாழும் ஏறுவதற்கு பதாக இறங்கு முகமாயிடும் கொஞ்சம் விசுவாசத்தோடு அந்த பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க ஒரு அவருடைய பிரசங்கம் பத்து பிரசங்கம் கேட்டிங்கன்னா திரும்ப முத படிக்க வந்துடுவீங்க போதும் பிரியமானவர்களே நீங்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் நிந்தையோடும் அவமானத்தோடு வாழ்ந்தது போதும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் விசுவாச ஏணியில் அனுதினமும் ஏறுவதற்கு கவனமாக இருப்பேன் ரொம்ப எளிது பாருங்க நீ என்ன என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுடைய செய்தியை கேளுங்க உங்கள் நீங்கள் விசுவாசப்படியில் ஏறிக்கொண்டே இருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தந்தரொள்வாராக ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார் நீங்கள் பார்க்கிறீர்களா மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த மூன்று கட்டங்களையும் தொடுங்கள் சமாதான பிரபு இயேசு அற்புத சமாதான பிரபு ஏசு அற்புதர் சமாதான பிரபு ஏசு அற்புதர் இந்த ஸ்கிரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மூன்று முறை மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள் உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆமேன் இப்பொழுது பாருங்கள் ஒரு கிரீன் ஸ்கிரீன் பார்க்கிறீங்க இல்லையா அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்கள் அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே ரெண்டு குறுந்தியர் ஒன்பது எட்டுல சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு மூன்று முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன் தேவர நீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி 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 ஜாஸ் பைபிள் காலேஜ் என்ற ஒரு கல்லூரியை நாங்கள் திறந்திருக்கிறோம் அது ஆன்லைன் கோர்ஸு இப்போ இதில் முதலாவது பாடம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத சுகமளிப்பது எப்படி மறித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்கிற பாடத்தை முதலாவது கற்றுக் கொடுக்க போகிறோம் வியாதியஸ்தரை அற்புதமாக சுகப்படுத்தவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் நீங்கள் முற்றிலும் தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் முற்றிலும் நீங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களை இவர்களை தேவன் உங்களுக்கு ஏற்கனவே தந்துவிட்டார் இதை செயல்படுத்த உங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டு அறிவுகையும் விசுவாசத்தையும் தூண்டக்கூடிய பத்து நாள் வகுப்பு ஒரு வகுப்பு ஒரு மணி நேரம் நடைபெறும் பிரியமானவர்களே இது வந்து ஒரு ஆன்லைன் பயிற்சி இதற்குரிய பயிற்சி கட்டணம் ரூபாய் எழுநூறு மாத்திரமே இந்த பயிற்சி புஸ்தகம் நோட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவோம் அதன் பிறகு ஒவ்வொரு பாடமும் நீங்கள் படித்து முடித்த உடனே அதாவது உங்களுக்கு அதற்குரிய வீடியோவும் அனுப்பிடுவோம் பத்து வீடியோவையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக அனுப்புவோம் ஒரு வீடியோ அனுப்புன உடனே நீங்கள் ஒரு முறையோ இரண்டு முறையோ அதை பார்க்கலாம் நீங்கள் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் அந்த பாடத்தை பார்த்தே தான் பதில் எழுத வேண்டும் பார்க்காமல் அல்ல பார்த்து நீங்கள் பதில் பதில் எழுதுவீர்கள் அதற்கு அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போயிடுவோம் போடுவோம் அப்போது நீங்கள் அந்த சத்தியத்தை சரியாக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் மறைத்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதாக அற்புதங்கள் தண்ணீரை போல நடைபெறும் பிரியமானவர்களே மேலும் விவரங்களுக்கு இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போது இப்பொழுது வாழுகிற சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவர்தான் சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் அப்படியானால் அவர் மறித்தோரை எழுப்பினார் என்றால் நாம் அமரர் அறைகளை காலி செய்ய வேண்டும் அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார் இதில் இணையுங்கள் அற்புதம் செய்யுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது